ரஞ்சினி, இவங்க என் அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. உக்கார். ப்ளீஸ், ஜூஸ் சாப்பிடுங்க. வேண்டாம் மேடம், நீங்க சாப்பிடுங்க. நான் டெய்லி என்ன சாப்பிடுறேன், இன்னைக்கு நீ சாப்பிடு. ரஞ்சினி, இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போலியா? இனிமே தான் போகணும். போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரஞ்சினி கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். ஸ்மக்லர்ஸ்கெல்லாம் ரஞ்சினிய பார்த்தாலே ஒரு பயம். பயங்கரமா ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிடுவா. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பிரில்லியண்டா தான் இருப்பாங்க. சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன். வர. சரிமா. சரிமா, டியூட்டி டைம் ஆச்சுல, டைம் கிடைக்கும் போது வா, ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசலாம். ஓகே மேடம், உடம்பு பாத்துக்கோங்க. வரம்மா. என்ன அச்சி அசலா, அப்படி நீலாம்பரம் மாதிரியே இருக்கா? நடையும் உடையும் மட்டும்தான் மாறி இருக்க தவிர உருவம் அப்படியே இருக்கே. கண்ணு மூக்கு நீலாம்பரிக்கு இருக்கிற அதே அகலமான நெத்தி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நான் ஏன் பயந்தேன்னு? நல்ல வேலை, நான் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவ பொறுப்பு வளப்பு எல்லாமே வேற வேற, உருவ அமைப்பு மட்டும்தான் ஒண்ணு. எப்படியோ எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு.
ஹலோ அம்மா நான் தரகர் பேசுறேன் வையா போனே நீ பண்ண காரியத்துக்கு போன்ல வேற பேசுறியா என்னமோ ஊர்ல உலத்துல இல்ல இந்த பொண்ண பாத்துட்ட இப்படி அவமானப்படுத்துவாங்க தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சிருக்க மாட்டேன் இனிமே பேசிறதுக்கு ஒண்ணு இல்ல போன வை யார்மா போன்ல நம்மள கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துனானே அந்த தரகர் தான் என்ன விஷயமா நான் என்ன எதனல விசாரிக்கலடா போன கட் பண்ணிட்டேன் ஏமா கட் பண்ண என்ன எதனு கேட்டிருக்கலாம்ல எதுக்காகடா கேக்கணும் அவங்கிட்ட பேச பேச எனக்கு அந்த வீட்ல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்னமோ ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்ணு மாதிரி உன் தகுதிக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா 1000 பொண்ணுங்க கியூல வந்து நிக்கும் நாம என்னமோ அந்த ஆள் கால்ல விழுந்து பொண்ணு கொடுங்கன்னு கேட்ட மாதிரில அந்த ஆள் பேசுறான் ஊர் உலகத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுத்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கியா அந்த ஆள் கிட்ட விளக்கம் கேட்டா வியாக்கியான பேசுறான் महालक्ष्मी அதே மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா அம்மா அந்த பொண்ணியே பேசி முடிச்சிருமா என்னடா பேசுற நம்மள அவமானப்படுத்துற அந்த வீட்ல போய் பொண்ணு கேக்க சொல்றியா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல தான இருக்க போறா அங்கேயே வா இருக்க போறா அதுக்காக அவங்க அப்பா கேக்குறதால கொடுக்க முடியுமா அவங்க அப்பா கேட்டத விட அதிகமாவே நம்ம கிட்ட இருக்கு டேய் நீ இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்கல அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பொண்ண விட அழகான பொண்ண பார்த்தனா இவளை நினைக்க மாட்டேன் சுத்தமா மறந்துடுவேன் அம்மா முதல்ல முதல்ல அவளை பார்த்தனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத உன்ன மாதிரி என்னால சகிச்சிட்டு போக முடியாது நம்மள அவமானப்படுத்தின வீட்ல நான் பொண்ண எடுக்க மாட்டேன் டேய் அவளை விட அழகான பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா रंजनी इंदम काफी रंजनी जिन्नमा सोना कोच क मटिए उनकटे ना येप्पा मा कोच चंदर के सुल अन्नके वन पात्र पोनांगले मापले पातिया पातिया நீ எப்படி பாப்பேன்னு தான் நான் தயங்கனே அம்மா நான் உன்னை என்ன சொல்றதுனே தெரியல ஏன் இப்படி இருக்க அத அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல மறுபடியும் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க இல்ல ரஞ்சினி பையன் நல்லவனா தெரியறா அந்த அம்மா கூட தண்மையா பேசினாங்க அத அம்மா இப்ப அவங்க நல்லவங்களா நல்லவங்க இல்லையாங்கறதுல தேவையில்லாத விஷயம் டியூட்டிக்கு போற வேளையில என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதமா ப்ளீஸ் போ அம்மா ரஞ்சினி அம்மா ப்ளீஸ் மா சொல்றது கேளு போமா ஏய் நீ வா புருஷ உட்கார்ந்திருந்தானா அப்பப்ப 10 நிமிஷம் கூடறத அவனை பாக்கணும்டி வா என்னடி என் பொண்ணுகிட்ட ஏதோ குசுகுசுன்னு ரகசியம் பேசிட்டு வர வயசானாலே காத கடிக்கிற பழக்கம் போகாத அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க सर कोरियर வந்திருக்கு கோரியரா யாருக்கு கார்த்திக்ங்கற பேர் வந்திருக்கு சார் கார்த்திக் அவனுக்கு யார் அனுப்புறா எவனா வெட்டி போய் அனுப்பிச்சிருப்பா வேறங்காவது அப்படி குப்பை தொட்டில வீசிட்டு போ போ தம்பி தம்பி நில்லுப்பா வாடா இந்தங்க மைல சைன் பண்ணுங்க இந்தமா ஆ இந்த தேங்க்ஸ் மா இந்த வீட்ல எல்லாரும் எனக்கு பயப்படுற மாதிரி நடிக்கறங்களா இல்ல உண்மையிலேயே பயப்படுறங்களா யோசிக்கணும் கார்த்திக் கார்த்திக் ஏய் நான் ஒருத்த உட்கார்ந்திருக்கேன் என்னடி கார்த்திக் கார்த்திக்னு கொரியர் வந்தா குடும்ப தலைவி தான் பார்க்கணும் அவன் தான் கிளிக்கணும் கொடு என்ன என்ன இது இன்டர்வியூ லெட்டர் வேலை வந்திருக்கானு பாரு ஏய் இவனுக்குலாம் இன்டர்வியூவா என்னது நடக்கற கதையா அது எனக்கு வராது சாவர வயசுல உனக்கு தான் வரும் இன்டர்வியூ கார்டு போ சுடுகாட்டு என்னையே சபிக்கிறான் இவனை இப்படியே விட கூடாதே
ஹலோ. என்ன, டிவிடி கிடைச்சதா? ஆ, வந்துருச்சுங்க. இந்த திமுரு படம். அது படம் மட்டும் இல்ல, என்னோட குணமும் தான். நான் தான் அனுப்புனேன். நீங்க யாருங்க? நீங்க எதுக்காக எனக்கு அனுப்புறீங்க? அடடே, நீங்க வாங்க பொங்குன்னு பேசுறது கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இதையே மெயின்டைன் பண்ணணும், சரியா? யார் நீ? என்ன கல்யாணம் அது இதுன்னு உளறிட்டு இருக்க? நான் தான் ஐஸ்வர்யா. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சியே சந்திரமதியோட பொண்ண, இப்ப உனக்கு ஞாபகம் வந்திருக்குமே? அது என்னமோ தெரியல, நீ கண்ணத்துல அடிச்சது என் மனசு வரைக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட உன்னை நினைச்சா அந்த அடி வலிக்குது கார்த்தி. அதனால நீ என்ன பண்ற, சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, ஓகே? ஏய், என்ன விளையாடுறியா? நான் உன்கிட்ட போய் விளையாட முடியுமா? அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ மிரட்டுறேன் கார்த்தி. நான் முதல்ல பொக்கே ஏதாவது அனுப்பலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் இந்த டிவிடி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துல வர ஈஸ்வரி கேரக்டரும் என்னோட கேரக்டரும் ஒண்ணுதான். அதான், என்ன பத்தி நீ சீக்கிரம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சீடியை அனுப்பியிருக்கேன். இங்க பாரு, உன் பணக்கார திமுறலாம் உங்க அம்மாவோட வச்சுக்க, என் கிட்ட வேணாம். படத்துல வர ஈஸ்வரி கேரக்டர் தானே நீ சொன்ன? அப்ப அதே மாதிரி தான் நீயும் சாக போற. அன்னைக்கு அடிச்ச அடியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த மாதிரி எதை கேனத்தனமா பண்ண? நான் கேனத்தனமா பண்ண மாட்டேன், கேர்ஃபுல்லா பிரில்லியண்டா பண்ணுவேன். Sweet guy. ரஞ்சினி, அப்பா மேல உனக்கு ஒன்னும் கோவம் இல்லையம்மா? கோவமா? நான் ஏன்பா உங்க மேல கோவப்படணும்? அப்படி என்ன தப்புன்னீங்க நீங்க? கரெக்டா சொல்லணும்னாப்பா, நான் பார்த்த வரைக்கும் குடும்ப தலைவனுங்கிற போஸ்டுக்கு ரைட் பர்சன் நீங்க தான். அம்மா ரஞ்சினி, நீ என்ன குத்தி காட்டி பேசுறியா இல்ல உண்மையிலேயே சீரியஸா தான் பேசுறியான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைமா, நான் பண்ணது எல்லாமே உன்னோட நன்மைக்காக மட்டும்தான், அதை நீ புரிஞ்சுக்க. சொல்லுவாங்களேம்மா, மூத்தோர் சொல் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும்னு, இதையெல்லாம் நீ அப்புறம்தான் யோசிச்சு புரிஞ்சுக்க போற. எப்போ? உன் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம். நீ எதுக்கடா உள்ள வர்ற? நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்க, நீ யாரா உள்ள வர்றதுக்கு? உனக்கு பொண்ணுன்னா எனக்கு அக்கா, அதுவும் இல்லாம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் இன்னொரு அம்மா. டே கார்த்திக், சும்மா இருடா. ஏய், இங்க பாற, கல்யாணத்தை பத்தியோ மாப்பிள்ளை பத்தியோ உனக்கு என்னடா தெரியும்? இந்த காலத்துல டாக்டருங்க இன்ஜினியருங்க எல்லாம் மாப்பிள்ளையா வர்றது பெரிய விஷயம் இல்லடா. ஆனா பெரிய வேலையில இருக்கணும்டா, நிறைய சம்பாதிக்கணும்டா. ஆனா ரஞ்சினிக்கு வந்த மாப்பிள்ள அப்படி எதுவுமே இல்லையடா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். ரஞ்சினி, நீ வேணா பாருமா, உனக்காக நான் வேணாப்பா. எனக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், என்ன நிம்மதியா இருக்க விட்டா அதுவே போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பணம் சம்பாதிக்கிற மெஷின், அவ்வளவுதானே? நான் சம்பாதிச்சுட்டே இருக்கேன், நீங்க செலவு பண்ணிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத சென்டிமெண்ட் எல்லாம் பேசி என் மனசை நோக்கடிக்காதீங்க. கார்த்திக், ஆட்டோ பிடிடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவன் எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கானே. நான் ஏதோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் சில்லறை தேத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம காப்பு வைக்கிறானே, இவனுக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். அப்ப நான் யாருன்னு காட்ட வேணா?
என்ன நீ இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? சங்கீதா, திடீர்னு போன் பண்ணி என்ன கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். அவர்கிட்ட எப்படிமா சொல்லாம வர முடியும்? அவரை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. நான் நேரா வீட்டுக்கே வந்திருப்பேன். வீட்டுல அண்ணன் இருப்பாரு, அவர் எதிரில் இதெல்லாம் பேச முடியுமா? அதனாலதான் கோயிலுக்கு வர சொன்னேன். என்ன விஷயம் சங்கீதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தரகர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. உடனே உம்முன்னு வேண்டாம், அந்த பையனுக்கு நம்ம ரஞ்சினி ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டிக்கிட்டா நம்ம ரஞ்சினியை தான் கட்டிக்குவேன். அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறானா? ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் இன்னும் கொஞ்சம் கோபமா இருக்காங்களாம். அண்ணன் பண்ண கலாட்டால இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்றாங்களாம். அன்னைக்கு அப்படி நடக்காம இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப அண்ணன் அப்படி பேசியிருக்க கூடாது. நடந்தத பத்தி இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணி, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க மட்டும் கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம அந்த பையனோட அம்மாவை பார்த்து பேசுங்க. கண்டிப்பா அவங்க மனசு இழகும். மறுக்காம நம்ம ரஞ்சினி ஏத்துக்குவாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பா நமக்கு இருக்கும். நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசுவேன் சங்கீதா? நானே நேர்ல போய் பேசிருவேன். அவங்க கிட்ட போய் பேசி பார்த்து ஏ கால கூட விழுந்து கெஞ்சிருப்பேன். ஆனா நான் பேசுறதுக்கும் ரஞ்சினியோட அம்மாங்கிற உரிமையில நீங்க பேசுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு அண்ணி. அதனாலதான் உங்களை போய் ஒரே ஒரு தடவை அவங்க கிட்ட பேச சொல்றேன். அவர் பண்ண அவமானத்தை மறந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது சந்தேகத்தோடயே ஆரம்பிக்க கூடாது. நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். நீங்க உடனே போய் அவங்க கிட்ட பேசுங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க அண்ணி. எங்கடி போறேன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ உளரும் போதே நினைச்சேன். என்னமோ வில்லங்க இருக்குன்னு. ஆனா இவ்வளவு பெரிய வில்லங்க வரும் நான் நினைக்கவே இல்லையே. நீங்க எல்லாரும் கூடி என்னதான் பண்ணாலும் ரஞ்சனிக்கு கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்.